உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எந்த ரெசிபிஸும் பார்க்க போகிறது இல்லை, பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரஞ்சு தோலை வச்சு ஒரு பவுடர் பண்ணியிருக்கோம். அந்த பவுடரை வச்சு எப்படி நம்ம ஆரஞ்சு ஃபேஸ் மாஸ்க்கும் ஆரஞ்சு ஃபேஸ் பேக்கும் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு, இது வந்து ஃபேஸ் பேக். இது ரெண்டுகிட்டையும் நான் எப்படி செஞ்சேன்றதை வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க்குக்கு இது வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்கான ஒரு மாஸ்க் தான். அதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே ஆரஞ்சு தோல் தான். ஆரஞ்சு தோல் வந்து நல்லா சன்னில் ட்ரையாக இருக்கணும். இதை பாருங்கள், உடச்சா வந்து உடையணும், ஈரமாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். எல்லாமே நாங்கள் வந்து ஆரஞ்சு தோல் இருந்தால் வந்து அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒன்று அதை டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம், இல்லைனா வந்து அதை இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆரஞ்சு டீ குடிக்கும் போது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், டயர்டாக இருந்தாலும் நல்லா நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு குடிப்போம். ஆல்ரெடி ஆரஞ்சு இம்யூனிட்டி பூஸ்டிங் டீ எப்படி பண்ணுறதை நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இப்போ நம்ம ஜெல்ச்சி எடுத்துடலாம். எல்லா ஆரஞ்சு பீலையும் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நமக்கு ஃபைன் பவுடராகலாம் கிடைக்காது, கொஞ்சம் குறகுறந்தா இருக்கும். அது வந்து நம்ம ஃபேஸில் போடும்போதுல நல்லா இருக்கும், நமக்கு நேச்சுரலாகவே ஃபேஸ் ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஆரஞ்சு பவுடரை வச்சு எப்படி ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் செய்யறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த ஆரஞ்சு பவுடரை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நமக்கு ஜெலட்டின் தேவை, அதுக்கப்புறமா பால் தேவை. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பால் நீங்கள் வந்து ரா மில்க்கும் யூஸ் பண்ணலாம், காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தோட அந்த ஆரஞ்சு பவுடர் போட்டுடலாம். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின், அப்புறமா பால். பாலும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வைக்க போகிறோம். அப்போ தான் ஜெலட்டின் நல்லா கரையும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த மிக்சரை எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சிடலாம், நல்லா உருகட்டும். நான் ஆல்ரெடி தண்ணியை கொதிக்க வச்சிட்டேன், நம்ம அதுக்கு மேலே வச்சிடலாம். பாத்திரம் வந்து கீழே இருக்க பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதுக்கு ஃபிட்டபிளாக இருக்க மாதிரி மேலே இருக்க பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரையட்டும். இந்த ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. இதே வீடியோவில் நம்ம ஆரஞ்சு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவள் தான் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், உடனே போட்டோன்னா கை சுட்டுக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிடலாம். அதுக்குன்னு ரொம்ப ஆறிடக்கூடாது, ரொம்ப ஆறிடுச்சுன்னா ரொம்ப திக்காக ஜெல்லி மாதிரி ஆகிடும். லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ நான் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபேஸில் முடி இருக்க இடத்துல அப்ளை பண்ணாதீங்க, அதே மாதிரி கண்ணு கீழேயும் அப்புறம் ஐப்ரோஸ் அண்டியும் அப்ளை பண்ணாதீங்க. அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிங்கன்னா முடி இருக்க இடத்துலலாம் முடி வந்துடும், அதனால் வந்து வலிக்கும். அதனால் அந்த இடத்துல அப்ளை பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறதுக்காக என்னோட கையில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷில் கூட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் நான் இப்போ ப்ரெஷ் யூஸ் பண்ணல, கையிலே எடுத்து அப்ளை பண்ணுறேன். நல்லா திக் லேயராக போடுங்க, திக் லேயராக போடுங்க, தின் லேயராக போடாதீங்க. தின் லேயர்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா எடுக்கிறப்போ வந்து வலிக்கும், அதனால் திக்காகவே போடுங்க. சரி, இது இப்போ ஆறட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்மளோட பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு எடுத்து பார்த்ததுக்கே அவ்வளோ வலிச்சுது, ஃபுல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் பாட்டம்லேருந்து டாப் கிழுங்க. நீங்கள் டாப்லேருந்து பாட்டமில் எடுத்தா வந்து ரொம்ப வலிக்கும். அவள் தான் எடுத்துட்டேன்,
உங்களுக்கு இழுத்தப்போ வலிச்சதுன்னா நீங்கள் வாஷ் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்கர் 2 வீக்ஸ்க்கு 1 டைம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்லாவே உங்களுக்கு ஃபேஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க. ஃபேஸ் மாஸ்கர் 2 வீக்ஸ்க்கு 1 டைம் போடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஆயிலி ஸ்கின்னே உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி சன் டான்ஸும் இருக்காது. உங்களோட ஃபேஸ் கிளியராக இருக்கும். ஃபேஸ் மாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் பேக் பார்த்துடலாம். ஆரஞ்சு ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த ஆரஞ்சு பவுடர் தேவை, அப்புறம் முல்டானி மட்டி தேவை, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் தேவை. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஆரஞ்சு பவுடரை வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா, கஸ்தூரி மஞ்சளை 1/4 டீஸ்பூன் போடுங்க, அதே போதும். அப்புறமா முல்தானி மட்டியை 1/2 டீஸ்பூன் போடுங்க, அதே ஜாஸ்தி தான். சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை, 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். புழிஞ்சாச்சு. இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாலுக்கு பதிலாக தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஃபேஸ் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கையும் ஃபேஸ் மாஸ்க்கையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.